Hello viewers, welcome to Navy's Recipe Hut. Now we will talk about recipe Asparagus Curry. This is Indian style, every easy to do. Let's see the video. நம்ம வந்து ஆஸ்பராகஸ் எடுத்துக்கலாம். கடையில் மார்க்கெட்டில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வந்து கீழேருந்து 2 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இதை வந்து கட் பண்ணிடணும். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறமா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி இதுமாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக மட்டும் தண்ணியும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு விசிலுக்கு இதை குக்கரில் வச்சிடலாம். இது ஈஸியாக வேகும். அதனால தான் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு நம்ம 1 ஸ்பூன் ஆயில் இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம். அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கினது இதில் 2 பல் பூண்டும் கொஞ்சம் இஞ்சியும் துருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் ஆப்ஷன் தான். இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வணக்கிக்கலாம். இதில் பச்சை வாசனை போனதும் ஒரு சின்ன தக்காளி வந்து அரைஞ்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மசிஞ்சு வர வரையும் நம்ம வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் மிளகாய் எதுவும் போடாதனால 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலாலாம் இது கூட நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம ஆல்ரெடி குக்கரில் வந்து 1 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்க ஆஸ்பராகஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த தண்ணியும் நீங்கள் சேர்த்து தான் எப்பயுமே ஆட் பண்ணணும். ஏன்னா எப்பயுமே காய்கறி வேக வைக்கும் போது அதில் தண்ணியில் தான் வந்து எல்லா சத்துமே இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வந்து இப்போ நல்லா நம்ம கலந்துடலாம். ஸோ தட் இந்த மசாலா எல்லாமே இது கூட நல்லா இறங்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு 1-5 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணி 1-3 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ 3 நிமிஷத்தில் தண்ணி ஊற்றி நம்ம கறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ஆஸ்பராகஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஃபோலேட் அண்ட் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது தோசை, சப்பாத்தி அண்ட் ரைஸ் கூடலாம் பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்பியும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ண வரேன். ஆன்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.